ராஷ்டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் நாம் எல்லாருமே வந்து தனியாக இருந்தோன்னா வேறு மாதிரி இருப்போம் ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்தால் கொஞ்சம் மாறுவோம் இதுவே ஒரு ஏழு எட்டு ஒம்பது பத்து பேர் சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது இது குரூப் மென்டாலிட்டி மாஸ் மென்டாலிட்டி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு எறும்பு இருக்குது ஒரு வெட்டுக்குழி இருக்குது இந்த எறும்பு வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்புக்கு பெயர் போனது இல்லையா அது சுறுசுறுப்பாக அதோடைய வேலையே செய்துட்ருக்கு என்ன அதோட வேலை உணவு சேகரிக்கிறது அதுவும் குளிர்காலத்துக்கு அது என்ன பண்ணும் இப்போவே குளிர்காலம் மழைக்காலம் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே சுறுசுறுப்பாக அதோடைய காலனிக்கு அந்த எறும்பு சேர்ந்த குடியிருப்பில் இருக்கிற எல்லாருக்காகவும் எல்லா எறும்புகளும் கஷ்டப்பட்டு உணவு சேகரிக்கும் அதுவும் ஒரு எறும்பு வந்து அதோடைய வெயிட்டுக்கும் மீறி நூற்றி ஐம்பது மடங்கு வெயிட்டாக இருக்கிற உணவை வந்து அது சேகரிக்குமா தூக்கிட்டு போகிறதுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதாம்மா இப்படியெல்லாம் அந்த எறும்பு வந்து உணவை ரொம்ப கஷ்டப்பட்டு சேகரிச்சிட்ருக்கும்போது அந்த காட்டிலேயே ஒரு வெட்டுக்களி இருக்குது அந்த வெட்டுக்களி ஜாலியாக இருக்குது பாட்டு பாடுது டான்ஸ் ஆடுது மரத்துக்கு மரம் தாவுது உல்லாசமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சுறுசுறுப்பாக இருக்கிற இந்த எறும்பை பார்த்து ஏப்பா பாரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கியே உனக்கு சலிக்கலையா வா வா என் கூட வந்து ஒரு நல்ல டான்ஸை ஒன்று போடு அப்படின்னு கூப்பிடுது எறும்பு சொல்லுது ம் எனக்கு வேலை இருக்குப்பா நான் இப்போ கஷ்டப்பட்டு வேலை பண்ணாதான் காலத்தில் உணவே இல்லாமல் இருக்கும்போது எனக்கு உணவு கிடைக்கும் இப்போ சேகரிக்கிற உணவு தான் எனக்கு அப்போ நீயும் ரொம்ப பொழுது போக்காமல் போய் ஒழுங்காக வேலை பார்த்து உனக்கு வேணுங்கிற உணவை வந்து சேகரிச்சிக்கோ அப்படின்னு எறும்பு சொல்லுது வெட்டுக்கிளி வந்து பா முன்ன மாதிரியே என்னையும் கஷ்டப்பட்டு சொல்கிறியா லைஃப்பை என்ஜாய் பண்ணுப்பா அப்படின்னு அது ஜாலியாக இருக்குது காலங்கள் மாறுது குளிர்காலம் வருது மழைக்காலம் வருது உணவு எங்கே தேடியும் கிடைக்கலை ரொம்ப கஷ்டப்படுது இந்த வெட்டுக்கிளி பசி அதால் எந்திரிச்சே நடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலமை வரும்போது பார்த்தா இந்த எறும்புடைய காலனி கிட்ட அது வருது ஆங்கிலத்தில் எறும்புகள்லாம் வந்து எறும்பு புத்துன்னு தமிழில் சொல்கிறோம் ஆங்கிலத்தில் வந்து ஆன்ஸ் காலனி அப்படின்னு அதை சொல்லுவாங்க ஸோ அந்த எறும்பு புத்துக்கிட்ட வந்து இந்த வெட்டுக்கிளி பார்த்தா எல்லா எறும்புகளும் உட்காந்து உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறது எந்த எறும்பும் வந்து பட்னி கிடக்கலை யாரும் கஷ்டப்படலை யாரும் தோண்டு போகவும் இல்லை ஆனால் இந்த வெட்டுக்களிக்கு இங்கே குளிர் மழை ஈரம் எங்கேயும் உணவில்லை அது பரிதவிக்குது இந்த எறும்பை பார்த்ததும் அதுக்கு பயங்கரமாக கோவம் வருது பொறாமல் வருது இந்த எறும்பு மட்டும் இவ்வளோ சொகுசாக வாழுது நாம் இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு இது என்ன பண்ணுதுன்னா அதோடைய இனமான எல்லா வெட்டுகளையும் கூப்பிடுது கூப்பிட்டு ஒரு நியாயம் வைக்குது நாம் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த எறும்புகள் பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது அது எப்படி இருக்கலாம் அந்த உணவை நமக்கும் அது பகிர்ந்து கொடுத்தே ஆகணும் ஏன்னா நாம் கஷ்டப்படுறோம்ல நமக்கு உணவு இல்லைல்ல அந்த அங்கே உணவு நிறைய இருக்குது அந்த உணவை நமக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இந்த எல்லாம் சேர்ந்து ஒரே போராட்டம் கத்துதுங்க கூச்சல் போடுதுங்க பயங்கர பிரச்சனை பண்ணுதுங்க இந்த எறும்பு என்ன பண்ணுது வேறு வழியே இல்லை அது வெளியே வந்து பார்க்குது இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் சேர்ந்து துரோகி நீ என்ன இப்படி பண்ணுற நீ மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா ரொம்ப பெரிய சுயநலவாதி நீ அப்படின்னு எல்லாம் திட்டுனதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த எறும்பும் வந்து அதை சேகரித்த உணவை கஷ்டப்பட்டு உழைச்சி சேகரித்த உணவை அந்த வெட்டுக்கிளிக்கு அது கொடுத்துடுது இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வரேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் கூட்டம் சேர்ந்துச்சுன்னா மாஸ் மென்டாலிட்டி நாம் என்ன பண்ணுறோங்கிறது நமக்கே தெரியறதில்ல அநியாயமான விஷயத்தை கூட நியாயப்படுத்தி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க கூட்டம் சேர்ந்துருச்சுன்னா கூட்டம் தானே இந்த கூட்டத்தில் என்ன தனியாக அடையாளம் கண்டுபிடிச்சிக்க போகிறாங்க அதனால் கூட்டத்தோடு சேர்ந்து போப்பா சேர்ந்து சொல்லுப்பா அப்படின்னு தனி மனித பொறுப்பு தனி மனித ஒழுக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்தவங்களுடைய உழைப்பை எப்படி நாம் வந்து அனுபவிக்கலாம் எப்படி அதுக்கு நாம் சொந்தம் கொண்டாடலாம் உரிமை கொண்டாடலாம் அப்படிங்கிறத தான் யோசிக்கிறோமே தவிர அதே விஷயம் நமக்கு ஏற்பட்டால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா நாம் கூட்டத்தோடு சேர்ந்து கூச்சலும் போட மாட்டோம் கரகோஷமும் எழுப்ப மாட்டோம் மீண்டும் நாளை வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள் நீங்களும் ஆலாம் லட்சத்திடம்